வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 7 HP பவர் வீடரில் இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் மாற்றுறது எப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய இயந்திரங்களுக்கு நம்மளே ஆயில் மாற்றிக்கலாம். வாங்க, கஸ்டமர் பிளேஸுக்கே போய் நம்ம ஆயில் மாற்றுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, அமோகம் அக்ரோலேருந்து நம்ம புத்தூர் வழியாக போகிறோம். அப்படி போகும்போதே நம்ம சில விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஆயில் சர்வீஸ் பண்ணுறோங்கிறத, இயந்திரத்தில் வந்து இன்ஜின் ஆயில் ஏன் அவசியங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு இயந்திரம் இயங்கும் பொழுது இயங்குறப்ப வந்து உராய்வு ஏற்படும். உராய்வு இருந்தால் தான் இயங்கும். உராய்வு ஏற்படும் பொழுது அதிகமான வெப்பநிலை ஏற்படும். அது மாதிரியே பாகங்கள் வந்து தேய்மானமாகும். அதுபோக வெப்பநிலை அதிகமாகும் போது அதனுடைய பொருளுடைய நிலையும் வந்து மாறும். அதை தடுக்கிறதுக்காக தான் இன்ஜின் ஆயில் பயன்படுத்துகிறான். இது பார்த்திங்கன்னா அதோடைய லூப்ரிகேஷன் இருந்தால் மட்டும்தான், அது வளவளப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த மிஷின் வந்து உராய்வு வந்து கம்மியாகும். கம்மியாகிறப்போ அது மட்டும் இல்லாமல் இயங்கும் பொழுது பெட்ரோல் ஆக்சிஜன் ரெண்டுமே வந்து எரியும். எரிஞ்சு எக்ஸாஸ்ட் மூலம் வெளியே போகும், கார்பன் வந்து வெளியில் வந்துடும். இதனுடைய சில கார்பன் துகள்கள் வந்து எரிஞ்சு அதில் இன்ஜின்லேயே வந்து தங்கிக்கிறோம். அது அதனால தான் இன்ஜின் ஆயில் வந்து சீக்கிரமாக கருப்பாயிருதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த இன்ஜின் ஆயிலுடைய எல்லா பாகங்களும் செல்லும் பொழுது உராய்வு வந்துடைய தடுக்கிறதோட அதோடைய ஆயில் வளவளப்புத்தன்மையால் வந்து இன்ஜினுடைய உதிரி பாகங்கள் சீக்கிரமாக தேயாமவும் லைஃப் டைத்தை வந்து அதிகப்படுத்தவும் இன்ஜின் ஆயில் பயன்படுத்துங்க. ஒரு இன்ஜினில் வந்து என் ஸ்கேலில் கொடுத்துருக்க மார்க் அடிப்படையில் வந்து கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கணும். அதாவது அது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அது நமக்கு இன்ஜினுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். அதனால் சரியான அளவு மட்டும்தான் ஊற்றணும், அதே மெயின்டைன் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ 7 HP பவர் வைடர் பெட்ரோல் மிஷின், இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கியர் ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். கியர் ஆயில் கழட்ட வேண்டிய போல்ட்டு வந்து அடிப்பகுதியில் இருக்கும், அதாவது பாட்டமில் ஒரு 14 நம்பர் ரிஞ்சு வச்சு தான் கழட்டணுங்க. ரிஞ்சு ஸ்பன்னரை வச்சு இந்த இப்போ நம்ம டெக்னீஷியன் வந்து ரிங் ஸ்பன்னரை பயன்படுத்தி கியர் ஆயிலை எப்படி ட்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். 14 நம்பர் ரிங் ஸ்பன்னர் பயன்படுத்துங்க. இந்த வேஸ்ட் ஆயில் வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஆயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு நம்ம கீழே உள்ள போல்ட்டை வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள ஆயில் வந்துருச்சு. அதை திரும்ப நட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இது கியர் ஆயில் 90 கிரேட். இது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. கியர் ஆயில் ஊற்றுற இடம் வந்து இன்ஜினுக்கு அப்புறம் வரும், சைடில் இருக்கும். அந்த நாப் திறந்துட்டு 1.5 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றிட வேண்டியது தான். இந்த 90 கிரேடை வந்து திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், 20-40 கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கியர் ஆயில் பொறுத்த வரைக்கும் வீடரில் 150 ஹவர் முதல் 200 ஹவர்ஸ் வரைக்கும் வீடர் ஓட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஊற்றியாச்சு, இப்போ ஒரு 6 லிட்டர் ஊற்றணும். மொத்தம் இதோடைய கொள்ளளவு வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஃபில்லாக ஊற்றின பிறகு அதோடைய கேப் பண்ணி தான் நல்லா டைட்டாக மூடிட வேண்டியதுதாங்க. அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு ஒருக்காவது கியர் ஆயிலை வந்து கண்டிப்பாக மாற்றணுங்க. இப்போ கியர் ஆயில் எப்படி ஊற்றுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். ஓகே, அடுத்து இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றுறது, இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இன்ஜின் ஆயில் வந்து ட்ரை பண்ணுற போல்ட் வந்து இன்ஜினுக்கு கீழே பாட்டத்தில் இருக்கும். 10 நம்பர் டீ பாக்ஸ் பயன்படுத்தி கலட்டலாம், அதுதான் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு டீ பாக்ஸ் பயன்படுத்தி அந்த போல்ட்டை கழட்டியாச்சுன்னா அதில் உள்ள பழைய ஆயில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து வெளியில் வந்துடும். இன்ஜின் ஆயில் வந்து 20-40 ஊற்றணும். 20W40ங்கிறது அதோடைய ஆயிலுடைய கிரேடப் சொல்கிறது. இதை பற்றி நம்ம முழுமையாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஆயிலை ட்ரை பண்ணியாச்சு, அந்த போல்ட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃபனல் மூலமாக இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றணும். அது 20-40 ஆயில், அதாவது இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதோடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் மது பொறுமையானதான் ஊற்றணும், அப்போ தான் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்.
இதோடைய கெப்பாசிட்டி வந்து 650 ml. அதனால் 650 ml ஊற்றினா போதுமானது. அதுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. ஒரு இன்ஜினுடைய லைஃப் வந்து 50 மணி நேரம் முதல் 60 மணி நேரம் ஆயில் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து ஆயிலுடைய தன்மை வந்து குறைஞ்சிடும், வளவளப்பு தன்மை குறையினால நம்ம புதுசாக ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு. இப்போ ஆயில் ஊற்றியாச்சுங்க, இன்ஜின் ஆயில் ஊற்றியாச்சுங்க. இப்போ கேப்பில் வந்து செக் பண்ணுறப்ப அதோடைய மிடிலில் இருக்கிற மாதிரி, அதாவது லோவிலும் இருக்கக்கூடாது ஹைலையும் இருக்கக்கூடாது, மிடிலில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். குறைஞ்சா வந்து அதிகப்படுத்திக்கிறேன்னு, இதே இதை எப்போதுமே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அதிகமாக இருந்தாலும் ப்ராப்ளம், குறைச்சிருந்தாலும் ப்ராப்ளங்க. ஓகே, இப்போ இனிமேலுக்கு உங்கள் வண்டியை நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.